Welcome to Majal and Majal Academy. This video deals with the question pattern for English for plus 1 and plus 2 as it is given by the Tamil Nadu Education Department. The question is for 90 marks. Part 1, question 1 to question 20, which carries 1 mark. Part 2, question 21 to question 30. அது ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க. Question 21 to question 26 வந்துட்டு you can answer 4 out of 6. And question 27 is question 30 வரைக்கும் you can answer 3 out of 4. Totally 7 questions you have to answer in this part. And each question carries 2 marks, therefore 14 marks. Part 3 மூணா பிரிச்சிருக்காங்க. Question 31 to 33, 34 to 36, 37 to 40. 31 to 33 வந்துட்டு poetry. Poetryல வந்துட்டு 3 question இருக்கும். அதில் 2 question answer பண்ணணும். Like ERC. Question 34 to 36, 3 question, அதில் 2 question answer பண்ணணும், which is a short answer from prose. And question 37 to 40, any 3 out of 4, it is a testing question. Therefore, totally, part 3ல 7 question answer பண்ணணும. Each question carries 33 marks, therefore, totally 21 marks. Part 4, question 41 to 47, இங்க you are given either or type question. Therefore, you will be given 7 question either or, and you have to choose one. Therefore, 7 questions, each one taking 5 marks, therefore totally 35 marks, and hence the total mark for 90 marks. Choose a correct answer. Therefore, part 1 pathinga, choose the correct answer for each of the following from the options given below. 20 into 120. Question number 1 lende 3 varaikum synonyms. Question 4 lende 6 varaikum antonyms. Therefore, inga ellame options kuduthirupanga, options select pananum. Question number 7 to 20, இது வந்து topics for testing. இதில் என்னன்ன வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. Compound words, you know compound words, combining words, prefix suffix, சேர்க்கிறது, abbreviations and acronyms, clipped words, definition of words, and phrasal verb. அது ஒரு phrasal verb கொடுப்பாங்க. அது நீங்க வந்து நீங்க அதுக்கு என்ன single wordல answer பண்ணும், like put on அப்படின்னாக்கும் wear அப்படின்னு போடணும் அப்படிங்கிற மாதிரி. அது போக common idioms இருக்கும், confusables இருக்கும், foreign words and phrases இருக்கு. அந்த ஃபாரின் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், ஃபாரின் வேர்ட்ஸ் இருக்கும், அந்த வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் சொல்லணும் நமக்கு. லைக் ப்ரோ போனோ அப்படின்னாக்கும் ஃபார் குட் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சப்ஸ்டிடியூட் வேர்ட்ஸ் ஃப்ரேசஸ் வித் பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறது வந்து ஹோம் மேக்கர் அப்படின்னு இப்போ சொல்கிறோம் நம்ம. முன்னைக்கெல்லாம் டல் ஸ்டூடெண்ட் அப்படிமோ, இப்போ லேட் ப்ளூமர்ஸ்ங்கிறோம். அந்த மாதிரி வார்த்தை சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் வேர்ட்ஸ். அண்ட் தென் யூ ஹவ் மாடல் வேர்ப்ஸ் அண்ட் செமி மாடல் வேர்ப்ஸ் அண்ட் ப்ரப்போசிஷன்ஸ், கொஸ்டின் டாக்ஸ். அதிலேயே டாபிக்ஸ் ஃபார் டெஸ்டிங், இது வந்துட்டு முன்னாடி கிளாஸஸ்ல நீங்க வந்துட்டு 10th வரைக்கும் கத்துக்கிட்டு இருந்தது இருக்கு இல்லையா, அதுலேருந்து வருது. சிலபிஃபிகேஷன், ஃபைண்டிங் நம்பர் ஆஃப் சிலபிள்ஸ், ஒன் சிலபிளா, சிங்கிள் சிலபிகா, இல்லை மோனோ சிலபிக்கா, அப்போ அந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டியிருக்கும். அமெரிக்கன் இங்கிலீஷ் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், லைக் டியூப் ட்ரெயின் இல்லைனா அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி, கேஷ் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு வந்துக்கிட்டு ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் உள்ளது. சிங்குலர் அண்ட் ப்ளூரல், சென்டென்ஸ் பேட்டர்ன், இது எல்லாமே சேர்ந்ததுல தான் நமக்கு வந்து பார்ட் 1 இருக்கு. பார்ட் 2, ஆன்சர் எனி 7 ஆஃப் த ஃபாலோயிங். 7ங்கிறது நம்மளுக்கே சொன்ன மாதிரி 21 to 26 கொஸ்டின் இருக்குது, ஆறு கொஸ்டின் இருக்கு, ஆறு கொஸ்டின்ல யூ ஹவ் டு ஆன்சர் 4. ரீட் த கிவன் செட் ஆஃப் பொயட்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோ. அப்போ பொயட்ரிலேருந்து வருது, பொயட்ரி அப்ரிசியேஷன், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் இருக்கும், ரைமிங் வேர்ட்ஸ் இதெல்லாமே இங்கே வரும். 27 to 30, எனி 3 out of 4, இது வந்து டூ எஸ் டைரக்டர், கிராமர் டாபிக்ஸ் டு பி டெஸ்டட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் சிந்தசிஸ். தட்ஃபார் நம்ம ஜென்ரலாக உள்ள கிராமர், தட் ஃபார் கிராமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துக்கணும். 27 to 30 இருக்கு, அதில் வந்து 3 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 4 ஆன்சர் பண்ணணும். டைரக்டர் டைரக்டர் இருக்கும், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் அண்ட் கண்டிஷனல் கிளாஸஸ், ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஜீரோ கண்டிஷன், கண்டிஷன் 1, கண்டிஷன் 2, அதெல்லாமே. பார்ட் 3, answer any 7 of the following. Therefore, 7 into 3, 21. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் வித் ரெஃபரன்ஸ் டு த காண்டெக்ஸ்ட், எனி 2 அவுட் ஆஃப் 3. தெர்ஃபார் இது பொயட்ரியில் 31 to 33. ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ப்ரீஃப்லி, இது வந்துட்டு ப்ரோஸ்லேருந்து ஷார்ட் ஆன்சர் 34 to 36, அதில் 2 தான் ஆன்சர் பண்ணணும். அடுத்தது ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங், எனி 3 out of 4. தெர்ஃபார் கொஸ்டின் நம்பர் 37 to 40, டாபிக்ஸ் ஃபார் டெஸ்டிங், டயலாக் ரைட்டிங் அண்ட் மினிமம் 3 எக்ஸ்சேஞ்சஸ், கம்ப்ளீஷன் ஆஃப் சென்டென்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இதெல்லாமே வரும். வேர்பல் அண்ட் நான் வேர்பல் ரெப்ரஸன்டேஷன், டேபிள்ஸ், பை சார்ட்ஸ், கிராஃப்ஸ், மேப்ஸ் இதெல்லாம் போட்டு உங்களுக்கு அதிலிருந்து க்வெஸ்சன் கேட்பாங்க. டிஸ்கிரைபிங் எ ப்ராசஸ், ப்ராசஸ் எப்படி ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அந்த ப்ராசஸ் பண்ணுறது. கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராவர்ப்ஸ், மேட்ச் வித் மீனிங் அண்ட் தென் செமான்டிக் ஃபீல்ட்ஸ், இது எல்லாமே இந்த இதில் வருது. இது போக நோட்டீஸ் ரைட்டிங், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஹெட்லைன்ஸ், இமெயில் ரைட்டிங்,
spot the errors, fill in the blanks, homophones, link words, concord, framing questions, words with the different grammatical functions, tenses, determiners, and then prepositions. Rearrange the words and the phrases to make meaningful sentences. Rearrange பண்றது. Part 4, இது வந்து either or type. Therefore, ஒரு question இருக்கும், ஒரு ரெண்டு question இருக்கும், either or, இதில் ஒன்று select பண்ணிக்கலாம். அது ஒன்று இருக்கு, paragraph questions from prose 1, paragraph questions from poetry, அடுத்து 2, paragraph questions from supplementary reader question number 3, note making, summarizing, writing biographical sketch from the given information, writing a report using information given, இதெல்லாம் 4th question. 5th question, prose comprehension or poetry comprehension. 6th question, letter writing. அது வந்துட்டு personal letter, official letter, job application with by letter, power paragraph writing on a general topic, expansion of proverbs, report writing, இதெல்லாம் in general. And then the 7th question will be construction of dialogues for the given situation, developing hints into a story which is unknown. So that is the end of the question pattern. Thank you for watching. We will bring out some model question papers in this pattern for your practice. Therefore, the examination இருங்கிட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இதே pattern வச்சுக்கிட்டு Magellan Magellanது நாங்களே question set பண்ணி உங்களுக்கு குடுப்போம். Might be we can give a key also for the answers, right? Like, share, comment and do not forget to subscribe Magellan Magellan. Thank you.